மக்கள்ஸ் இங்கிட்டு பாருங்களேன், சாக்கடை தண்ணி கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்க பாருங்களேன், எல்லாம் அவன் பேரம் பேத்திக்கு காலகட்டத்துக்கு சொத்து சேர்த்தணும். தலைமுறைக்கு அவங்க இருக்கணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல். டக்குன்னு டாபிக் உள்ள போயிடலாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்ககிட்ட கம்பல்சரி ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோ முழுக்க வந்து காலிங்கராயன் வாய்க்காலை பற்றி தான் பார்க்க போறோம், சரிங்களா? சரி, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை வந்து சேரநாடு, சோழநாடு, பாண்டியநாடு அப்படின்னு சொல்லிட்டு மூவேந்தர்களால், சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூவேந்தர்களால் இந்த மூன்று நாடுகள் பிரித்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அது போக சின்ன சின்ன நாடுகள், கொங்கு நாடு, தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு கீழே இருந்தது, சரிங்களா? இந்த கொங்கு நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்ந்தது தான் கொங்கு நாடு. இந்த கொங்கு நாடு அந்த காலத்தில் 24 நாடுகளாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த 24 நாடுகள் ஒரு நாடு தான் பூந்துறை நாடு. அந்த பூந்துறை நாட்டை ஆட்சி பண்ண ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா காளிங்கராயர், சரிங்களா? இந்த காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு மன்னரால் வந்து கிட்டத்தட்ட கிபி 1200 சம்திங்ல, இன்னைக்கு வந்து 800 வருஷம் ஆக போகுதுங்க, 1200 சம்திங்ல காளிங்கராயர் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணைக்கட்டு வெட்டி அதிலிருந்து வாய்க்கா போச்சு, சரிங்களா? எதுக்காக போச்சு அப்படின்னா, அதாவது புன்செய் நிலங்களை நன்செய் நிலங்களா மாத்துறது. புன்செய் நிலங்கள்ல என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த கம்பு, சோளம் இந்த மாதிரி போட்டா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரை பயிர், அதாவது வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர் தான் வந்து புன்செய் நிலங்கள் சொல்லுவோம். இதே நன்செய் நிலங்கள் அப்படின்னா வந்து நெல், வாழை இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும்ல, அதில் வந்து நன்செய் நிலங்கள். ஸோ அதனால புன்செய் நிலங்களை நன்செய் நிலங்களாக மாத்துறதுக்காக காளிங்கராயர் வந்து அந்த காலத்தில் காளிங்கராய அணைக்கட்டு கட்டி அதிலிருந்து காளிங்கராயர் வாய்க்கால எங்கள் ஈரோடு மாவட்ட பவானியிலிருந்து கரூர் மாவட்ட நொய்யில் வரைக்கும் 90 கிலோமீட்டருக்கு வந்து வெட்டினார், சரிங்களா? இப்படி வெட்டப்பட்டதன் மூலியமாக நிறைய ட்ரையான ஏரியா எல்லாமே வந்து நல்ல நிறைய தண்ணி கிடச்சி நிறைய விவசாயங்கள் வந்து நன்செய் விவசாயங்களை நிறைய வந்து பண்ணினாங்க, சரிங்களா? அப்பேற்பட்ட பெருமைக்குரிய ஒரு வாக்கியா காளிங்கராயன் வாக்கியா, அப்பேற்பட்ட பெருமைக்குரிய மன்னர் நம்ம காளிங்கராயன் மன்னர் ஈரோடு மாவட்டத்தில், சரிங்களா? ஆனா அப்பேற்பட்ட பெருமை மிக்க இந்த காளிங்கராயன் வாக்கியால் வந்து இன்னைக்கு எந்த கோலத்தில் இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. நான் எதர்ச்சியா வந்து ஈரோடு வடக்கு மாவட்டம், சரிங்களா, இங்கிருந்து வடக்கு காவேரியெல்லாம் தாண்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிட்டு வந்தாங்க, சரிங்களா? போயிட்டு வரும்போது சரி இந்த காளிங்கராயன் வாக்கியா வழியா வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வர வர வந்து எனக்கு இது அது வந்து எனக்கு காளிங்கராயன் வாய்க்கால்னு தெரியல. ஏன் சத்தியமா என் மனசுல என்ன நினைச்சா அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை இது வந்துட்டு ஒரு கழிவுநீர் வாய்க்காலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அங்க வந்து கேட்கும் பொழுதுதான் சொன்னாங்க இது வந்து காளிங்கராயன் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க லைவா பாருங்க. என்னங்க இது இப்படி மோசமா இருக்குது? ஏங்க இது எவ்வளவு செலவு பண்ணி இந்த வாய்க்கால தோண்டி இருப்பாங்க? இது எதுக்காக? வடிகால் இதுக்காகவா? இதுலேருந்து வர காற்றை கூட சுவாசிக்கக்கூடாது. இது எதுக்காகன்னு தெரியலைங்க. வடிகால் நீர் இதுக்காகவா, இல்லை சாக்கடை தண்ணி போகிறதுக்கா, இல்லை விவசாய பாசனத்துக்காக தான் வெட்டினதா? எதுக்குன்னே தெரியல. ஃபுல்லாக இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த வாய்க்கா தொடர்ச்சியாக ஃபுல்லாக இதை விட மோசமாக கழிச்சதாங்க இருக்குது. எப்பா இங்கெல்லாம் நம்ம இருந்தால் ஒரே நாள் நோய் வெஞ்சத்து போயிடணும். மக்கள்ஸ் இங்கிட்டு பாருங்களேன், நான் சொன்ன வாய்க்கா ரூட்டு அந்த கருங்கல் பாளையத்தை ஒட்டி ஒரு வாய்க்கா போகுதுன்னு சொன்னால் இது காளிங்கராய வாய்க்கா தான் நினைக்கிறேன், அதுவா இல்லை வேற ஏன்னு தெரில. இங்கே பாருங்கங்க சாமி, நிற்க கூட முடியலைங்க, அத்தானியும் பிளாஸ்டிக் குப்பைங்க. எப்பா சாக்கடை தண்ணி பூரா இதில் தான் வருமாட்டிருக்குது. இது என்ன இது வாய்க்கா, என்ன காளிங்கராயன் வாய்க்கால அது இவ்வளோ மோசமாக இருக்குது? அத்தனை குப்பை ஏதாவது க்ளீன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்களா? அதான் பார்த்தேன், அது இப்படி குப்பையாக கிடக்குது. இவ்வளோ பெரிய நிலங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா வரும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து மேய்ச்சலுக்கே விட்டுட்டாங்க. ஆடு மாடுலாம் ஜாலியாக மேயுதுங்க. காலைல எத்தனை மணிக்கு அவுத்துடுவீங்க? காலைல 11 மணிங்களா? சாயந்தரம் 5 மணிக்கு? சாப்பாடு அடா அதான் இங்கெல்லாம் இருக்குதுங்களா? இங்கே வாருங்க மக்கள்ஸ், இல்லை சாப்பாடெல்லாம் ஒயர்கொடையில் கொண்டாந்துடுறாங்க. அப்படியே ஜாலியாக வந்துட்டு உட்காந்து பாண்டியாங்குழி அப்புறம் வேறு ஏதாச்சும் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு ஒரு சில டைம் மாடு ஓடும்போது போய் முடிக்குவீங்க, அந்த வாழைக்காட்டுக்கு இது போச்சுதான். அதான் அதான் ஆக்சுவலாக வந்து தண்ணி வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களாமா? என்னதான் க்ளீன் பண்ணாலும் இத்தனை குப்பை அள்ள முடியுமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அள்ளி சைடில் ஓரத்தில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் போடுற குப்பையா என்னன்னு, ஆனால் அப்படித்தான் நினைக்கிறேங்க. ஆனால் ரொம்ப மோசங்க, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னைக்கு தான் நம்ம நாட்டு மக்கள் திருந்த போகிறாங்கன்னே தெரில.
இதையெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வீடியோ எடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு மன்னர் காளிங்கராயர் அப்படிங்கிறவர் கொங்கு நாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மன்னருங்க. அவர் வந்து பாசன வசதிக்காக ஏற்படுத்தின வாய்க்காது. எங்கள் பவானிக்கு அந்த பக்கம் இருந்து வெட்டி கரூர் மாவட்டம் வரைக்கும் இந்த காளிங்கராயன் வாய்க்கா போகுது. போகிற வழியில் இடையில இவ்வளோ மோசமாக, இது இந்த இடத்துல இல்லை, இந்த நான் அங்கே ஆரம்பிச்சிருந்து இப்போ ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து குப்பைனா குப்பை, மாளாத குப்பைங்க. எனக்கு அப்படியே அழுவாச்சே வந்துட மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, சாக்கடை தண்ணி கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எத்தனை குப்பைன்னு சொல்லி எங்கள் விவசாயத்துக்காக ஏற்படுத்தின ஒரு வாய்க்கா இந்த மாதிரி இந்த நிலைமையில் இருக்குதுங்க. எல்லாமே இந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கரையை ஒட்டி, காளிங்கராயன் வாய்க்கா கரையை ஒட்டி அவங்க போடுற குப்பை தாங்க. அதா வருங்க, அதுக்கு ஆதாரம் ஒரே இடத்துல வருங்க, எத்தனை குப்பையை கொட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க, வாய்க்கால் ஒட்டியே வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் பாருங்கள் எப்படி இடிஞ்சு நாசமாகி, இதெல்லாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இடிஞ்சு வாய்க்காலுக்குள்ளே தான் விழுகும். இந்த எல்லாம் இடிச்சிருவாங்கன்னு நினைக்கிற இந்த டைம் சுத்தம் பண்ணும்போது என்னென்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அங்கே குப்பை கொட்டுறாங்களா, அதை மேலேருந்து ஒரு அக்கா குப்பை கொட்டுறாங்க பார்த்தீங்களா, வாய்க்காலையாக தான் ஃபுல்லாக கொட்டுறாங்க. இங்கே பாருங்களேன், நான் ஒரு பாலத்தில் வந்து நிற்கிறேன். எதுக்காக அப்புடின்னா, அது ஃபுல் வியூ காட்டுறதுக்காக. இதே மாதிரி தாங்க, நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆள் தான், நான் வந்து ஒரு ஆள் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன். அதனால் வந்துட்டு தொடர்ந்து என்னால் வாய்க்காலை வீடியோ எடுக்க முடியல. ஒரு பாலத்தில் நின்று ரெண்டு சைடு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அத்தனையும் குப்பை, சாக்கடை கழிவுகள் எல்லாமே வந்து வாய்க்காலில் தான் கலக்குது போல். அப்படித்தான் நினைக்கிறது, சாக்கடை கழிவு தானே, அப்படித்தான் நினைக்கிறேன் தெரில. பட் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஒரு அக்கா வந்து இதை வருங்க கீழே ஒரு குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், இந்த குப்பையெல்லாம் யார் கொட்டுறாங்க அப்படின்னா, அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் தான் கொட்டுறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து, இந்த காளிங்கராயன் வாய்க்காலில் இனிமேல் குப்பை கொட்டினா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த தூய்மை சம்மந்தப்பட்ட வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். டஸ்ட்பின்லேருந்து வார வாரம் குப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அரசாங்க நடவடிக்கை எடுத்து, ஈரோடு மாநகராட்சி வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ மூலமாக வலியுறுத்திக்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லலை. அவங்களுக்கு வந்து குப்பை கொட்டுறதுக்கு கரெக்டான டஸ்ட்பின்னும் கரெக்டான வசதிகள்லாம் இருந்ததுன்னா இப்படி கொட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அசம்சன், என்னுடைய ஒரு கணிப்பு. பட் அதெல்லாமே இருந்து இப்படி தப்பு செய்கிறாங்களா என்ன எதுன்னு தெரில. இது சும்மா குப்பை எடுத்து வந்தால் டக்குன்னு வாய்க்காலில் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிடுறாங்களான்னு தெரில. இதை வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு குழுமையாக சுத்தம் பண்ண முடியும்? நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் ஜேஸ்தி போட்டு சுத்தம் பண்ணாலுமே ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பை உள்ளே இருக்கும். அது வந்து நல்லாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதெல்லாம் எங்கே போகும்? விவசாய நிலத்துக்கு தான் போகும். இதை நான் இந்த வாய்க்கால நம்பி எத்தனாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது, அது எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படும் அதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, ஈரோடு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த வாய்க்காலுக்கு ஒரு விடிவு காலம் மறுபடியும் பிறக்கட்டும். நம்மளுடைய இயற்கையை நம்ம தான் வந்து காப்பாற்றணும். இந்த இப்பேற்பட்ட பெருமை மிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்க்கால் வந்து இன்றைக்கி இவ்வளவு படு கேவலமாக, இவ்வளவு ஒரு சுற்றுச்சூழல் மாசுகேடாக இருக்கிறது வந்து ஈரோட்டுக்காரனான எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து ஈரோட்டு நண்பர்களுக்கு கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம். வாய்க்காலை ஒட்டியே போயிட்டுருக்கேன், அதாவது ஈரோட்டுக்குள்ளே காளிங்கராயன் வாய்க்கா வந்துறீங்களா, இந்த வாய்க்காலை ஒட்டியே அப்படியே போயிட்டுருக்கேன். என்ன சொல்கிறது, சென்னை கூவம் கூட, சென்னையில் இருக்கக்கூடிய கூவ ஆறு கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இந்த இடத்துல ஈரோட்டிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் சாக்கடை தண்ணி நினைக்கிறேன். சாக்கடை தண்ணி தான் அப்புறம் இது எதுன்னு வேற என்ன தண்ணி இது. இங்கே பாருங்க, இந்த சாக்கடை தண்ணி வந்து இதோ பாருங்க, இதில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம விவசாய காட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கரூர் கட்டி இந்த வாய்க்க பாசனம் பாயுது. இப்போ ஒரு பிரதானமான முக்கியமான இடத்துக்கு வந்துருக்குறோம். இந்த இடத்துல இந்த வாய்க்கா இருக்கலங்க, இது வந்து பழைய கட்டடம் நினைக்கிறேன், காளிங்கராயர் காலத்தில் கட்டின கட்டடமா இல்லை மறுபடியும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அந்த கீழே இருக்கிற கல்லையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காளிங்கராயர் காலத்தில் கட்டின கல் மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, பாலம் பாலத்தில் வாய்க்க போகுது, அடியில் வந்து அண்டர் கிரவுண்டுங்க சரிங்களா. இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து ஈரோடு கழிவு சாக்கடை கழிவு சாக்கடை தண்ணி தான் நினைக்கிறது. இந்த பாருங்க, இது வரைக்கும் வந்து நார்மல் வாய்க்கா வர மாதிரி தான் வருது சரிங்களா, நார்மலாக மண்ணில் வெட்டி வர மாதிரி வருது. இதுக்கு மேலே வந்து
வாய்க்கா வந்து மேலே போகுது சரிங்களா. அடியில் வந்து இன்னொரு ஈரோட்டிலேருந்து வரக்கூடிய கழிவுநீர் தண்ணி போகிறது. இது வந்து அந்த காலத்திலேயே கட்டினதாமா அண்ணா. வணக்கம்ண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் லோக்கலாங்கண்ணா? இல்லை ஈரோடு தான். ஈரோடு தானே. சரி சரிங்கண்ணா. அண்ணா இது காலிங்கராயன் வாய்க்கால் தானுங்க? ஆமாம், காரிங்கராயன் வாய்க்கால் தானுங்க. சரிங்கண்ணா. இப்போ அந்த இடத்துல வந்து பாலத்துக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வாய்க்கா வந்து மேலே தண்ணி போயிட்டு இருக்குது, கீழே அடியில் வந்து வேற தண்ணி போயிட்டு இருக்குது. வந்து பாதாள சாக்கடைங்க. இது வந்து இது வந்து பெருந்தோர் ஓடை இருக்குது தெரியுங்களா? ஆமாம், பெருந்தோரை ஓடை. பெருந்தோரை அந்த பெருந்தோரையில் காவாயெல்லாம் இருக்குது தெரியுங்களா? ஆமாங்க. அந்த காவாய் தண்ணியெல்லாம் இது வெளியே வந்தது. இதில் இதெல்லாம் இது வழியாக வந்து அந்த ஈரோடு கழிவு நீர் சாக்கடை எல்லாமே கலந்து வருது. இது இதெல்லாமே சாக்கடை தண்ணி தான். ஆமாம், இது வந்து ஈரோட்டுக்குள்ளே வரும்போது சாக்கடை தண்ணியாகி போய் ஆற்றுல கலந்துருது. ஆற்றுல கலந்து சுற்றி இருக்கிறதுல இது இல்லை. சுற்றி இந்த பாதாள சாக்கடை தண்ணி அப்படி ஆற்றுல கலந்துருது. ஆற்றுக்கு போயிரு. இதே மாதிரி இது வந்து பவானி இதுலேருந்து வந்து இது ஆற்றுக்கு போயிட்டு வந்துடும். இல்லை, இது விவசாய பசனத்துக்கு தானே போகுது. எல்லாமே அப்படியே போய் மீறி தண்ணி ஆற்றுக்கு. ஆ, அதான் கரூர் வரைக்கும் போகுது இந்த காலங்கிராயன் வாய்க்கால். அதுக்கு மேலே போய் மிச்ச தண்ணி ஆற்றுல கலக்கும். ஆற்றுல கலக்கும். ரைட், ஓகே. சரிண்ணா, இப்போ மேலே வந்து இந்த தண்ணி மேலே போகிற மாதிரி இருக்குதுல்ல, அடியில் வந்து போகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இது காலிங்கராயர் காலத்திலேயே கட்டினதா இல்லை இப்போ நவீனத்தில் கட்டினதா? ஆரம்பத்துலேருந்தே ரெண்டுமே ஒட்டுக்காவே இருக்குது. ஒட்டுக்காவே தான் இருக்குது. ஆமாம், ஒட்டுக்காவே. தனித்தனியாலாம் கிடையாது. சரி சரிங்க. ஆரம்பத்துலேருந்து ஒட்டுக்கா தான் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே தான் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது. இது வந்து காலிங்கராயர் காலத்தில் கட்டினது இந்த வாய்க்கா. காலிங்கராயர் வாய்க்காலுங்க. அப்போ அந்த காலத்துலயும் இந்த மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்திருக்காங்க. தண்ணி வந்து மேலே போற மாதிரி, அடியில் வந்து இன்னொரு தண்ணி போற மாதிரி. ஆமாங்க, பாதாள சாக்கடை தண்ணி போறோம். இப்ப பாதாள சாக்கடை, அந்த காலத்துல அது ஒரு நீரோட தான் இருந்திருக்கு. ஆமா, நீரோட தான். அந்த காலத்து தூய்மையா நீரோட, இன்னைக்கு அது பாதாள சாக்கடை. இது வந்து பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடை. ஆனா இது புயுமா தண்ணி கண்ணாடியாட்டு இருக்கு. சரி சரி. இதுவும் இதுவும் கண்ணாடியாட்டு இருக்கும். இது வந்து இப்ப ஊரு நாகரிகம் பெருக பெருக எல்லாத்தையும் சாக்கடை கண்ணாடி மாதிரி இருந்த தண்ணி. ஆமா. இப்ப நான் வர வர சத்தியமே எனக்கு மனசு வெந்து போச்சு. நான் எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க வாய்க்காது. கண்ணாடி கண்ணாடி மீன் வந்து நல்லா உழவு அப்படியே கண்ணால பார்த்தோம். உழவு மீன், உழவு மீன். ஆமா, முன்ன பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி ஆட்டமே இருக்கும், தண்ணி ஆட்டமே அந்த மீன் இருக்கும். உழவு மீன் வந்து இந்த வாய்க்கா தண்ணியில அந்த கீழே போற ஓட தண்ணியிலயும் பாக்கலாம். பாக்கலாம். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா தண்ணி இருந்திருக்குது. கண்ணாடி கண்ணாடி கூட அவ்வளோ கிளீனா இருக்கும். வானொலி இருக்குது அந்த மாதிரி. அவ்வளவு கிளீனா இருந்த வாய்க்கா இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்குது மக்களாலதான். இவங்களே அசிங்கம் பண்ணா அப்புறம் அதுல என்ன இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேல தவற வச்சுக்கிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாது. அடுத்தவங்க யாரு கண்டிப்பாங்கண்ணா. என்னங்க அது கவர்மெண்ட்லயே சில பேர்த்தையும் சொல்லலாங்க. அது வந்து அவங்க பார்த்து நினைச்சு அந்த சரி, அது வந்து அவங்க சரியான இது கிடையாதுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பராமரிப்பு சரியான பராமரிப்பு சரியான பராமரிப்பு இல்லை. மக்கள்கிட்டையும் தவறு இருக்குது, அரசாங்கத்துக்கிட்டையும் தவறு இருக்குது. அவங்ககிட்டயும் இருக்குதுங்க. அவங்களும் கேட்கக்கூடிய ஆளுங்க சில பேர் கிடையாது. இல்லை, இதுக்குன்னு ஒரு ஆபீசர் நியமிச்சு இப்போ போடக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொன்னால் ஏன் மக்கள் போட போகிறாங்க? அப்படி ஏங்க போகணும்? காலகட்டத்தில் கேமரா ஃபிக்ஸாக இருக்கு. எல்லா பக்கம் கேமரா வச்சுட்டா ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இப்போ எத்தனை தென்னை மரம் சும்மா கிடக்குது. ஆமாம். இது தென்னை மரத்தில் ஏதோ ஒரு பக்கம் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவன் வீடு தேடி போய் ஃபைன் போடுறோம். இன்றைக்கி சுகாதாரத்தை அப்புறம் சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லைன்னு கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம போராடி என்ன பண்ண? நம்மளே சுத்தம் மக்கள் மேலே மக்கள் தப்பை வச்சுக்கிட்டு நம்ம போய் கவர்மெண்ட்டை போய் குறை சொல்ல முடியாது இல்லைங்க. கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. சொல்லுங்க பாப்பா. ஒரு ஒரு கேமரா வச்சுட்டா இதுலேருந்து கேமரா வச்சுட்டா வீடு அவன் வீடு தேடி அவன் ஆதார் கார்டை ரெடி பண்ணி ஆதார் கார்டை கண்டுபிடிச்சி போய் நேராக அவனுக்கு ஃபைன் போட்டால் தமிழ்நாட்டில் வாய்க்கா குப்பை மேடு இருக்காது. கண்டிப்பாக. தலைமுறைக்கு வந்து பணம் காசு தான் வேணுங்களோ வேணும்னு நினைக்கிறாங்களோ தவிர ஆரோக்கியம் வேணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. உடல் உறுப்புகள் வந்து அதனால ஆரோக்கியமாக இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது யாரும் நினைக்கிறது இல்லை. எல்லாம் அவன் பேரம் பேத்திக்கு காலகட்டத்துக்கு சொத்து சேர்த்தணும். தலைமுறைக்கு அவங்க இருக்கணும். இருக்கிறவன் நல்லா இருக்கணும், இல்லாதவன் மண்ணோட மண்ணை மக்கி போயிடும். மக்கி போயிடணும். இதுதான் இவங்களுக்கு ஆசை. இதுதான் ஆசை. சரிண்ணா, சரி பாக்கலாங்கண்ணா. ஒரு மாற்றம் வருமானு பாப்போம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வராமலா போவாருங்க மக்கள் பார்த்து திருந்தினா. அதான் எம்பியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்ணதாசு திருடனாய் பார்த்து திருந்தாய் கிட்ட திருந்த ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி இவங்க திருந்தினாதான் இந்த நான் சுகாதாரம் சுத்தமாகும். சரிங்கண்ணா. சரி நன்றிங்கண்ணா. சார் வேற லெவல்ண்ணா.